வணக்கம். நிரந்தரம் கடைப்பயணம், ஒவ்வொரு நாளும் புது புது வகையான மீன்களை நம்ம சேனலில் காமிச்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மீன் காக்காச்சி. இது இங்கே கிடைக்காது, ஆழ்கடலில் தான் கிடைக்கும். இதுலேயே கொஞ்சம் பெரிய மீன் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி அதை கட் பண்ணி சாப்பிட்றோம், சமைச்சு சாப்பிட்றோங்கிறத இந்த வீடியோவை போட்டுருவோம். பாருங்கள். இந்த மீன் பாக்குறது எப்படி இருக்குன்னா, வந்து மினுக்கு மினுக்கு மின்னும், அந்த ரேடியோ மாதிரி இருக்கும் கண்ணு. அந்த மீன் உடம்பு சைஸெல்லாம் அது நைட்டில் பார்த்தா நல்ல பளிச்சுன்னு தெரியும். அந்த அளவுக்கு வந்து பிரைட்டாக இருக்கும் இந்த மீன். தலையை வெட்டி எடுத்து உரிச்சு வச்சுன்னா பார்க்கறது அப்படியே சிக்கன் லெக் பீஸ் மாதிரியே இருக்கும். அது மீன் வந்து வறுத்து சாப்பிட்லாம், சிக்கன் சிஸ்டி போய் மாதிரி போட்டு சாப்பிட்லாம், அப்படியே முழுசாக எண்ணெயில் போட்டு பொரிச்சும் சாப்பிட்லாம். அதுக்கு அந்த மசாலாலாம் போட்டு சாப்பிட்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மீன். மற்ற மீன்களை மாதிரி இது வந்து மீன் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற மீன்லாம் வந்து முள் செகுள் தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து அப்படியே வெட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மீன். காக்காசி மீனை கட்டி அந்த இது வந்துச்சு. இப்போ வந்து மீன் வறுத்து போகிறாங்க. வறுத்து பிறகு பாருங்க எப்படி இருக்கணும். அப்படியே சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்த மீன். தலையை வந்து வெட்டி எடுத்துட்டு தோலை உரிச்சிட்டு முழுசு முழுசாக அப்படியே பார்க்கறது சிக்கன் லெக் பீஸ் மாதிரியே இருக்கும். மீன் வறுத்து எடுத்துட்டேனாக்கா. மீனோட முடிஞ்சிருச்சு, சூப்பராக வறுத்துருக்காது. தயிர் எடுக்க போயிருக்காங்க. தயிர் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள எல்லாம் அவங்க சாப்பாடு போட்டுட்டு ரெடியா இருக்காங்க. தயிர் வர வரைக்கும் வர்றதுக்குள்ள தயிர் ஐஸ் பாக்ஸ் உள்ள இருக்கும், அதை பையன் எடுக்க போயிருக்காங்க.